வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நாம் உரம் ஒரு இல்லாமலே கெட்டி தயிர் எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் ஒரு நாலு மெத்தடில் எப்படி கெட்டி தயிர் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். என்னோடய சேனலில் ஏற்கனவே நான் கெட்டி தயிர் எப்படி பண்ணணுன்ற வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க உரம் ஒரு இல்லாமல் கெட்டி தயிர் எப்படி பண்ணுறதுன்னு. அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ உரம் ஒரு இல்லாமலே ஒரு சிம்பிளாக நாலு மெத்தடில் எப்படி நம்ம தயிர் உரம் ஊற்றுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்போ தான் தயிர் நமக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். நான் ஏற்கனவே கெட்டி தயிர் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பசும்பால் அப்படி பண்ண முடியுமான்னு சொல்லி. நம்ம பசும்பால்லையும் இந்த மாதிரி கெட்டி தயிர் பண்ணலாம். நமக்கு தண்ணி கலக்காத கெட்டி பால், நமக்கு கறந்த பால் அப்படியே கிடைச்சிதுன்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக தயிர் கிடைக்கும். நமக்கு அந்த மாதிரி கெட்டி பால் கிடைக்காது. நம்ம பாக்கெட் பாலில் தான் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்த பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வந்த பிறகு நம்ம அதை ஆடப்படியே விடக்கூடாது. ஆடப்படிஞ்சினா நமக்கு தயிர் திரி திரியாக தான் கிடைக்கும். கெட்டியாக இருக்கும், ஆனால் திரி திரியாக இருக்கும். செட்டு தயிர் மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம பாலை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நான் கலந்து விட்டு பாலை ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இப்போ பாருங்க, பால் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம கெட்டி பால்ன்றதால் நம்ம அப்படியே விட்டு ஆற விட்டோம்னா அதெல்லாம் ஆடப்படிஞ்சிடும். நம்ம அதே மாதிரி ஆடப்படிய விடாமல் இந்த மாதிரி இடையில அப்பப்போ நம்ம ஒரு 2-3 டைம் கலந்து விட்டோம்னா ஆடப்படியாது. அந்த மாதிரி ஆடப்படிய விடாமல் நம்ம வெது வெதுப்பான சூடு இருக்கிற அளவுக்கு ஆற விட்டலாம். கை வச்சு பார்த்தோம்னா லைட்டான சூடு இருக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டான சூடு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, தயிர் திரி திரியாயிடும். லைட்டான சூடு தான் இருக்கணும். இப்போ நான் ஒரு 5 பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நான் 4 மெத்தடில் தயிர் உரம் ஒரு இல்லாமல் பண்ண போகிறேன். ஒன்றில் உரம் ஊற்ற போகிறேன் நான் தயிர் ஊற்றி. உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் நான் தயிர் ஊற்றியும் உரம் ஊற்ற போகிறேன், தயிர் இல்லாமலும் உரம் ஊற்ற போகிறேன். இப்போ 5 பாத்திரத்தில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த 1/2 லிட்டர் பாலை நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நான் 5 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காம்பு கிள்ளல, நம்ம காம்பு கிள்ளக்கூடாது. காம்பு கிள்ளாமல் தான் இந்த பாலில் போட்டு விட்டுடணும். காம்பு கிள்ளிட்டோம்னா அந்த பச்சை மிளகாவோட காரம் வந்துடும். அதே மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு 2 எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அதுவுமே காம்பு கிள்ளக்கூடாது. ரெண்டுமே காம்பு கிள்ளாமல் போட்டிங்கன்னா தான் அந்த காரம் வராமல் இருக்கும். நான் ஒரு வெள்ளி காயின் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெள்ளி காயின் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தயிர் நல்லா உரையாயிடும். உங்ககிட்ட வெள்ளி காயின் இல்லைன்னா நீங்கள் மோதிரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். இன்னும் ஒரு இதில் நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். இது தயிர் குறைவாக இருக்கிறதுனால ஒரு 7-8 டிராப்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் தயிர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இன்னும் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிற பாலில் நான் தயிர் ஊற்றி புற ஊற்றிக்கிறேன். இது உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக தான் நான் அதை மட்டும் தனியாக ஒரு பிளாக் கலர் பவுலில் நான் போட்டு வச்சுருக்கேன். அதை தயிரை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தயிரெல்லாம் சேர்ந்து நமக்கு உரையாகிறதுக்கு சீக்கிரத்தில் ஆகாது. குறைஞ்சது ஒரு 12 மணி நேரமாக ஆகும். இப்போ நான் நைட்டு ஒரு 9 மணி அளவுக்கு நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நைட்டு 9 மணிக்கு தான் நம்ம இப்போ உரம் ஊற்றிருக்கோம். இதை நம்ம அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் நமக்கு ஒரு 9 இல்லை 9 இல்லை ஒரு 10 மணி கூட ஆகலாம் தயிர் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தயிர் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. நம்ம தலைகீழே கவுத்தா கூட தயிர் கீழே வரல, அப்படியே கெட்டியாக இருக்குது. இதெல்லாம் தயிர் ஊற்றி புற ஊற்றி வச்சுருந்தது, அதுவும் நல்லா தயிராகிடுச்சு. இந்த இது காயின் போட்டு வச்சுருந்தது. இது லெமன் ஜூஸ் ஊற்றிருந்து, இது காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுருந்தது. எல்லாமே பாருங்கள் எவ்வளோ நல்லா கட்டியாக தயிர் வந்துருச்சுன்னு சொல்லி. இப்போ நம்ம இந்த தயிரில் இருக்கிற பச்சை மிளகாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் வெளியில் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள், அந்த மிளகாய் இருந்த இடம் எப்படி எப்படி பதிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு தயிர் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் இருக்கிற காஞ்ச மிளகாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம இந்த பாத்திரத்தில் வெள்ளிக்காயின் போட்டு நான் உர ஊற்றி வச்சுருந்தேன். அந்த வெள்ளிக்காயினை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எவ்வளோ நல்லா தயிர் கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்குகிற அந்த செட் தயிர் மாதிரி எவ்வளோ அருமையாக நம்ம உரமோறு இல்லாமலே ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கோன்னு. இந்த தயிர் நான் லெமன் ஜூஸ் ஊற்றி போட்டு வச்சுருந்தது, அதுவும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கட்டியாக இருக்குன்னு காமிக்கிறேன். அதுவும் எவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்குன்னு. எல்லா தயிருமே நல்லா நம்ம உரமோர் இல்லாமலே ரொம்ப அருமையாகவே தயிர் ஆகிடுச்சு. உரமோர் சேர்க்கலைன்னா தயிர் நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காதான்னு நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. தயிர் நல்லா வாசனையோட டேஸ்ட்டாகவே இருக்கும். இது நான் தயிர் போட்டு உர ஊற்றி வச்சுருந்தது, அதுவும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கட்டியாக வந்திருக்குன்னு.
நீங்களும் இந்த மாதிரி உரமோர் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நாலு மெத்தடில் ஈஸியாகவே நம்ம தயிர் உரம் ஊற்றிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.